மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இன்னைக்கு கட்சியை ஆட்சி சிறப்பாக வழிநடத்துறாங்க. ஆகவே டிடிவி தினகரன் மட்டுமல்ல, இது மாதிரி எத்தனை தினகரன் வந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு தினகரனையே உங்களால் ஆர்கே நகரிலே எதிர்கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு இரட்டை இலை சின்னமும் கொடுக்கப்பட்டு விட்டது, கட்சியின் பெயரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கிறது. காவல்துறையை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆடிய பேயாட்டங்கள் ஆர்கே நகரிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அந்த ஒரு தினகரனை ஆர்கே நகரிலே அம்மா அவர்களின் தொகுதியிலே எதிர்கொள்ள முடியாத உங்களால் 1000 தினகரன் என்ன இன்றைக்கு கொங்கு மண்டலமே இங்கே திரண்டு வந்து இருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? எங்களை புறவழியில் வர பாக்குறாங்க, நேர்வழியில் போறாங்க. குறுக்கு வழி, புறவழி, குடும்பாட்சி இதெல்லாம் நீ இல்ல. இவர்கள் சொல்கிறார் தினகரன் புறவழியில் வந்தார் என்று. அம்மா அவர்களுடன் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு சின்னம்மா அவர்களும் நானும் அவர் அருகில் இல்லாத எந்த ஒரு கூட்டமும் இருக்காது என்பது இங்கே கழகத்திலே உள்ள மூத்த நிர்வாகிகளுக்கு தெரியும். நான் ஒன்றும் புறவழியில் வந்தவன் அல்ல. அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டவன். அவங்களுக்கு வந்து கூட்டம் எப்படி அவங்க கூட்டம் சேர்த்துறாங்க நீங்க உங்களுக்கே தெரியும். எங்களை விட அவங்க ஒரு வகை எப்படி போய் கூட்டம் சேர்த்துருக்காங்க எனக்கு தகவல் சொன்னாங்க. அதெல்லாம் அது ஒன்று விவரத்தை நம்ம பண்ணக்கூடிய அவங்களை நம்ம ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே கொங்கு மண்டலத்தில் கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் எப்படி கூட்டம் கூடுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். என்ன செய்கிறோம் நாங்கள்? என்ன உங்கள் மாதிரி பிரியாணி போட்டலமோ 300 ரூபா பணமோ அரசு பேருந்து அனுப்பியா நாங்கள் வர வைக்கிறோம்? இங்கே என்ன பணம் வாங்கிட்டு யாராவது வந்திருக்கீங்களா? தங்கமணியோட சரக்கு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. பிரியாணியோ முட்டையோ கொடுக்கப்படவில்லை. நாங்கள் நாற்காலிகளோடு கூட்டம் நடத்தவில்லை, மனிதர்களோடு கூட்டம் நடத்துகின்றோம். ஏதோ அமைதியாக நமது வேலையை பார்த்து கொண்டு செல்லலாம் என்றால் தினம் ஒருவர் பேட்டி கொடுக்கிறீர்கள், உங்கள் பத்திரிகையில் எழுதுகிறீர்கள். உங்களுக்கெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் நிச்சயம் தேர்தலிலே பதில் கொடுப்பார்கள். நீதிமன்றம் பதில் கொடுக்கும்.